ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹூக் ஸ்டார்ஸ். நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பால்கோவா ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். இங்க கிட்டத்தட்ட 6 மிகப்பெரிய ராட்சச பேன் வச்சு பால்கோவாவை உற்பத்தி செய்யறாங்க. இந்த பால்கோவா ஃபேக்டரியில செய்யற பால்கோவா ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும்னு இங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த பால்கோவா செய்யறதுக்கு இங்க உள்ள எல்லா கிராமங்களிலிருந்தும் இவங்க பாலை டெய்லி ஃப்ரெஷ்ஷா வாங்குறாங்கன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. குறிப்பா இங்க ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது, அதுக்கப்புறம் டெய்லி ஃப்ரெஷ் மில்க் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் 10 பேர் கிட்டத்தட்ட வேலை செய்கிறாங்க. இந்த பேனை ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ராட்சத வுட் டர்போ ஸ்டவ் மூலமாக ஹீட் பண்ணுறாங்க. இந்த பேனில் கிட்டத்தட்ட 100 லிட்டர் பால் வரைக்கும் ஊற்றுறாங்க. இந்த பாலை ஊற்றுனதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் அந்த பாலை கிண்டி விடுறாரு. அந்த பால் ஹீட்டில் சுண்ட ஆரம்பிக்கும் போது பாலில் சர்க்கரையை சேர்த்து நல்லா கிண்டி விடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். இங்கேருந்து உற்பத்தி ஆகிற பால்கோவா தான் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி இருக்கிற டவுனில் இருக்க நிறைய பெரிய பெரிய கடையில் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போய் பால்கோவா விற்பனை செய்கிறாங்க. ஏன்னா இந்த பால்கோவாவோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. நான் இங்கே சாப்பிட்டதில் இந்த பால்கோவா ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. இதனால தான் இங்கே நிறைய கஸ்டமர் வந்து பால்கோவா வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கடையிலிருந்தும் இங்கேருந்து தான் பால்கோவா சப்ளை ஆகுது. ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, டெய்லி செய்கிறதுனால இதோட ருசி ரொம்பவும் ரொம்பவும் நல்லா இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பால் அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக சுற்றி சுற்றி அந்த பேனில் இருக்கக்கூடிய பாலை கிண்டி விட்டுட்டே வராங்க. ஏன்னா அந்த பால் அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த ஹீட்டில் இவங்க ரெண்டு பேரும் செய்கிற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தான். இதனால தான் இந்த பால்கோவா ரொம்ப ருசியாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பால் இந்த ஹீட்டில் பொங்கி வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக கரண்டி வச்சு அந்த பாலை வேகமாக கிண்டி விட்டுட்டுருக்காரு. ஏன்னா அந்த பால் பொங்கி கீழே வந்துடும், அதுக்கப்புறம் அந்த ஆடையை சுற்றி கிளறி விடுறாரு. அதுக்கப்புறம் பால்கோவா நல்லா சுண்டி ஒரு பதத்துக்கு வருது. அதாவது நல்லா மணல்மலலாக திரிஞ்சு அந்த பால்கோவா ஒரு பதத்துக்கு வந்த அப்புறம் அந்த பால்கோவா பேன்லேருந்து ஒரு டப்பில் இறக்கிடுறாங்க. இப்போ இந்த பால்கோவா தயார் நிலைக்கு ஆயிடுச்சு. இந்த தயார் நிலையில் ஆன இந்த பால்கோவாலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு ஆளையே தூக்குதுங்க. ஃபுல் மில்க் ஃப்ளேவர். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரை உணரலாம். அந்த பால்கோவா உடனே வாங்கி சாப்பிட்ணுன்னு தூண்டுது. ரொம்பவும் அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பால்கோவானா வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களாம் இந்த பகுதியை கிராஸ் பண்ணாலே போதும், உடனே இந்த பால்கோவா வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோட மனம் வீசுது.
மீண்டும் இது போன்ற நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் சந்திக்க இருக்கிறது உங்கள் ஹூக் ஸ்டார்ஸ் யூடியூப். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.